நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோடன் திமுகவுக்கு எதிராக பெரிய ஆயுதத்தை கையிலெடுத்த டாக்டர் ராமதாசு கலக்கத்தில் திமுக பெரிய இழப்பை தரும் கண்டிப்பாக உறங்கி கிடந்த வன்னியர்களையும் வன்னிய இளைஞர்களையும் உசுப்பேற்றிருக்கிறாரு டாக்டர் ராமதாசு திமுகவுக்கு எதிராக இதுவரைக்கும் இந்த மாதிரி வன்னியர்களுக்கு ஆதரவாகவும் இவ்வளோ பெரிய அறிக்கையும் இவ்வளோ பெரிய திமுக துரோகத்தையும் பட்டியலிட்டதே கிடையாது இப்போது ஆவேசமாக திமுக எதிராக களத்தில் இறங்கியிருக்கிறாருங்க அதுலேயும் இது ஒரு சமூக நீதிக்கான போர் நீயா நான் மோதி பார்த்து விடலாம் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்தேன் இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் வன்னியர்கள் அழிந்ததுக்கு காரணமே திமுகவுடைய துரோகங்கள் தான் திமுகவை என்றைக்கு நாம் தோற்கடிக்கின்றோமோ அன்றைக்கு தான் வன்னியர்களுக்கான வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாருங்க அதிலையும் ஜூலை பதிமூணாம் நாள் பாமக வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லி வெற்றி சான்றிதழிட கையில் என்னைக்கு பெறுகின்றோமோ அன்னைக்கு தான் வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு கிடைக்கும் அதே போன்று சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்பார்கள் திமுகவுடைய துரோகங்கள் என்ன தெரியுமா வன்னியருடைய தியாகம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து வன்னியர்களுக்கு எதிராக எவ்வாறெல்லாம் துரோகங்கள் செய்திருக்கிறது நாம் எந்த அளவுக்கு பொறுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் வன்னீருடைய தியாகம் என்ன எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டு இருக்கின்றார் சரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இவ்வளோ ஆவேசமாக களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன உண்மையாகவே திமுக எதிராக இந்த விஷயங்கள் ஒரு பெரிய ஆயுதமாக கலக்கத்தில் இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எல்லாவற்றுக்கும் நான் இந்த இடத்துல பதில் அளிக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இந்தியா முழுவதும் வந்து தேர்தல் அரசியலில் மதம் கோலோச்சும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் சாதி தான் கோலோச்சும் அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சாதி கோலோச்சது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சாதியை ஒழிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இயக்கங்கள் கூட ஒரு மாவட்டத்தில் எந்தெந்த சாதி எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதோ அவங்கள பார்த்து தான் வேட்பாளரே போடுவாங்க வெற்றிக்கான காரணிகள் ஏகப்பட்டவை இருக்கலாம் அதாவது அந்த அரசாங்கமானது நல்லது செஞ்சுருக்கும் இரண்டாவது இலவசங்களை வாரி கொடுத்துருக்கும் கையில் காசு கொடுக்கும் சாராயம் ஊற்றும் அதுக்கப்புறம் கோழி பிரியாணி கோட்ரு எல்லாமே கொடுப்பாங்க கோஷம் போடுறதுக்கு அத்தனையும் கொடுத்தா கூட வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா சாதியாக தான் இருக்கும் அதனால தான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன சாதி அதிகமாக இருக்குதோ அவங்கள பார்த்து வேட்பாளர் போடுறது தான் வாடிக்கை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த தப்பெல்லாம் சிந்தித்து மக்கள் ஓட்டு போடுவானா அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு சாதிகாரனை கொண்டு போய் நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்டா அரசியலில் உத்தம யாருடா எல்லாரும் திட்டு தான்டா அதனால் நம்ம சாதிகாரன் நம்ம இடத்துல நிற்கிறான்டா அந்த கட்சியில் ஊழல் நடந்து போச்சுன்னா நம்ம மட்டுமா பாதிக்கிறோம் ஒட்டுமொத்த பேரும் பாதிக்கிறான்டா நம்மால் மட்டும்தான் திடி துண்ணா எல்லாருமே திடி துண்டுறான்டா அதனால் நம்மளாலும் பிழைக்கிட்டேன்டா யார் யாரோ பிழைக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ற ஒரு அடையாளத்தை வச்சு வாக்குகளை கவர்ந்துடுவாங்க தன்னுடைய தவறுகளை மறைச்சிடுவாங்க அதனால தான் எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த பெரும்பான்மை சாதியை பார்த்து வேட்பாளரை நிறுத்துவாங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அப்படி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து சாதியை வெறியை தூண்டி விட்டிருக்கிறாரு கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் பண்ணும் ஏன்னா லாஜிக் இல்லாமல் வெறியேற்ற அளவுக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இவர் சாதி வெறியை தூண்டுறாரு வாக்குக்காக தான் தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் கடந்த காலங்களில் திமுக இடத்துல பாமக வைத்த கோரிக்கை என்ன வன்னியர்கள் வைத்த கோரிக்கை என்ன அந்த கோரிக்கையெல்லாம் எப்படி நிராகரிக்கப்பட்டிருக்குது எப்படி துரோகங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு திமுகவால் மட்டுந்தான் வன்னியர்கள் விழுந்தார்கள் அவனுடைய தியாகத்தை ஒருபோதும் கலைஞராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அவங்கள வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படி வீழ்த்தினா தான் ஏ விக்கிரவாண்டியில் ஐயா இப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஒரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுப்பையா இல்லைனா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பேய்யா இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டாவது வண்ணியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுப்பாங்களாம் இல்லைன்னு வச்சுங்களேன் வாழ்நாளில் நீ நினச்சே பார்க்க முடியாது அப்படின்னு வர களத்தில் இறங்கியிருக்கிறாருங்க முதல்ல வன்னியர்களுக்கு என்ன மடல் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா விக்கிரவாண்டி என்பதே வந்து ஒரு புனித பூமி ஏன்யா புனித பூமி அப்படின்னு சொல்லும்பொழுது நான் முதல்ல வன்னியருடைய தியாகத்தை சொல்லிடுறேன் பின்னாடி வந்து திமுகவுடைய துரோகங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தியாகப்பட்டியலை அறிவிக்கின்ற பொழுது தான் விக்கிரவாண்டி என்பதே வந்து ஒரு புனித பூமி அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடுக்காக வந்து வன்னியர்களை வைத்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று நினைக்கிறேன் அன்றைக்கு விடியர் காலை பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது அந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டும் இடஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்த வேண்டும் அன்றைக்கி வன்னியர்கள் போராடினது பிசியில் தனி ஒதுக்கீடு கேட்டு போராடினாங்க அன்றைக்கி எம்பிசி கேட்டகரி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வன்னியர்கள் வந்து போராடலை டிசியிலிருந்து தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடினாங்க அந்த போராட்டமானது அதிகாலை பன்னிரெண்டு மணிக்கு தொடங்குறது அப்படி தொடங்கின போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் களத்தில் இறங்குறாங்க அந்த தருணத்தில் டாக்டர் ராமதாஸும் அவங்களுடன் இருந்த முக்கிய வன்னியர் சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ணிவிட்டு பிறகும் இந்த போராட்டமானது வந்து முடிவுக்கு வரலை ஏன்னா இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் உக்கிரமாக தான் போராடுவாங்க ஒண்ணு இடஒதுக்கீடுக்காக போராடுறாங்க ரெண்டாவது தலைவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்னும் போராட்டமானது வழுக்கும் அதனால் போராட்டமானது இன்னும் அதிகமாச்சு எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் எனக்கு நினைவில்லை ஆனால் சொல்லுவாங்க பெரிய பெரிய பாலங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைச்சி தள்ளிட்டாங்க நிறைய மரங்களை அறுத்து சாலைகளுக்கு குறுக்கே போட்டாங்க மிகப்பெரிய வாகன போக்குவரத்து நெரிசல்லாம் ஏற்பட்டது அன்றைக்கி தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா ஸ்தம்பித்து போச்சு என்று தான் சொல்லணும் வட மாவட்டங்களில் அப்படி ஒரு ஊரடங்கை வந்து பார்த்திங்கன்னா நடத்தி காட்டினாங்க முழு அடைப்பை வன்னியர்கள் ஏற்படுத்தி காட்டினாங்க ஸோ இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் எங்கள் பன்னியர்கள் போராடுறாங்களோ அவங்கள கலைக்க வேண்டும் என்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்களாம் அப்படி துப்பாக்கி சூடு நடத்துகின்ற போது பாப்பனப்பட்டி என்று விக்கிரவாண்டிக்குள்ளே இருக்கின்ற பகுதி அங்கே ரங்கநாத கவுண்டர் மற்றும் வீரப்ப கவுண்டர் ரெண்டு பேரை சுடுறாங்களாம் அது மட்டும் கிடையாது அந்த விக்கிரவாண்டி எல்லைக்கு உட்பட்ட இடத்துல ஏழு பேரை துப்பாக்கியெல்லாம் சுட்டு சாவடிச்சுராங்களாம் அதனால் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய புண்ணிய பூமியே வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி தான் ஏழு பேர் இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த புண்ணிய பூமியிலிருந்து நம்முடைய சமூக நீதிக்கான போரானது தொடங்க வேண்டும் திமுகவை தோக்கடைக்கணும் காவல்துறையுடைய வெறியாட்டத்துக்கு இருபத்தோரு பேர் செத்தும் ஆனால் இருபத்தோரு பேர் செத்த பிறகும் நமக்கு விடிவே கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆட்சிக்கு வருதான் அப்படி ஆட்சிக்கு வருகின்ற காலகட்டத்தில் அதற்கு முன்பாக பல்வேறுபட்ட காலகட்டங்களில் பாமக ஆனது அன்னைக்கு வன்னியர் சங்கம் என்னத்துக்காக போராடுது வாரி கணக்கெடுப்புக்காகவும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் அப்படின்றதுக்காகவும் போராட்டம் நடத்துது அதை ஏற்றுக்கொண்ட அன்றைக்கு இருந்த ஆளுநர் அவர்கள் வந்து ஏம்பா பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த தேதியிட்ட நாளில் தமிழகத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அதன் பிறகு எந்தெந்த சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடஒதுக்கீடோ அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஆனால் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல கேன்சல் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு தானா அதுதான் முதல் துரோகமாக இரண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சட்டநாதன் கமிஷன் அது தமிழகம் முழுவதும் ஆய்ந்து விட்டு எப்போ தமிழகத்தில் எக்கச்சக்கமான பேர் வன்னியர்கள் இருக்காங்க தயவுசெய்து அவங்களுக்கு வந்து ஒரு பதினாறு சதவீத தனி ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அறிக்கையை தராங்களாம் ஆனால் சட்டநாதன் கமிஷனை வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து நடைமுறை படித்திருந்தார் என்றால் பதினாறு சதவீதம் இல்லை என்றாலும் கூட ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து பிசியில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடைச்சிருக்கும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த இருபத்தோரு பேர் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடி நாம ஏன் போகிறோம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இடஒதுக்கீடை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தாத கலைஞருடைய துரோகம் அன்றையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு என்னையெல்லாம் கூப்பிட்டு அதிமுக அவங்கள சுட்டு போட்டுடுச்சு உங்களுக்கான நீதியை நான் வழங்குறேன் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை சட்டநாதன் கமிஷன் ஆனது அன்றைக்கு பரிந்துரைத்தது அந்த பரிந்துரையை ஏற்று இப்போது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்கி அதில் வன்னியர்களை சேர்த்து வன்னியர்களுக்கு என்று பார்த்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளையெல்லாம் சமாதானப்படுத்தும் விதமாக ஏதோ நமக்காக உருவாக்கின பட்டியல் என்று நினச்சிக்கிட்டு நம்ம போது அந்த பட்டியலில் நூற்றி ஏழு சாதிகளை கொண்டு வந்து சேர்த்தாரு நம்ம கலைஞர் அடா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாதிகள் இருக்குது ஓபிசியில் அதில் என்னால் போராட முடியலடா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நாம் தனி ஒதுக்கீடு கேட்டோம் இப்போ எம்பிசி என்று கொடுத்து அதில் நூற்றி ஏழு சாதிகளை சேர்த்து மீண்டும் துரோகத்தை விளைவித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு தனி ஒதுக்கீடு நமக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு விக்கிரவாண்டிக்கு வராரு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதுதான் திமுகவுடைய பெரிய துரோகம் ஏன்னா எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிறாரு வன்னியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு கொடுப்பது கிடையாது ஆனால் நாங்கள் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இடைத்தேர்தலில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறாராம் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் ஆகிறது ஆனால் இன்னும் கூட அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தரவே இல்லையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பல முறை போராட்டம் நடத்தி கடைசி தருணத்தில் நமக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சது அதில் சில நிர்வாக குளறுபடிகள் இருந்தது அதனால உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனோம் உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை கிட்டத்தட்ட ஓர் ஆண்டு காலமாக விசாரித்து கொண்டிருந்தது அப்போது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து உச்ச நீதிமன்றமானது ஒரு வார்த்தையை சொல்யூஷன் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஆனது ஓகே எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க என்ன தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் ஆனால் தமிழக அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் நினைத்திருந்தால் ஒரே மாதத்தில் வந்து இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தரவுகளை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்துருக்குமா திமுக ஆனால் அன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் திமுக தரவுகளை தராமல் போனதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்போ சாமி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது அறிவிச்சிருச்சான் தரவுகளுடன் கொண்டு வாங்க மீண்டும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஆனால் தீர்ப்பு வந்து இந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு ஆனால் திமுக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சி எடுக்கல ஓபிசி கமிஷனுடைய ஆணையத்தில் தரவுகளை திரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை போட்டாங்க ஆனால் ஓபிசி ஆணையமானது மூன்று முறை வந்து பார்த்திங்கன்னா கால நேரம் கேட்ட பிறகு கூட இன்னும் உச்ச கேட்ட தரவுகளை ரெடி பண்ணலை அப்படின்னா வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பது உள்ளத்துக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்மம் வன்மத்தை தவிர வேறு என்ன இருக்குது அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற போது திமுகவுக்கு உதயசூரியன் தந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தசாமி படையாடிச்சார் ஆனால் அவருக்கும் ஒன்றும் பண்ணலை ஆனால் தேர்தல் இருக்கையில் சொன்னாங்க அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் அதே மாதிரி இடஒதுக்கீடுக்காக இருபத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவு மண்டபம் கட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க கட்டினாங்களா கட்டவே இல்லை கோவிந்தசாமி படையாடிச்சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்க வேண்டும் திமுக ஏன்னால் அவர் கட்சியை திமுக நினைச்சார் திமுகவில் இருந்தார் சின்னத்தை கொடுத்தார் திமுக அவர்கிட்ட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு வந்து பார்த்தா சின்னத்தை வாங்கிச்சு அப்படி திமுகவுக்கு அடையாளம் கொடுத்தவருக்கு நூற்றாண்டு விழா கூட கொண்டாடலை திமுக இது மட்டும் இல்லை திமுக இருப்பதனால தானே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பல பேர் வன்னியர்கள் அமைச்சர்களாகவும் அதனை தாண்டி எம்பி எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வன்னியருடைய மக்கள் தொகை எவ்வளோ எவ்வளோ பேர் அமைச்சராக இருக்காங்க இல்லை வன்னியர்களை தான் திமுகனது அரசியலை வளர்த்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் வன்னியர் தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களுக்கு எதிராக திமுக எவ்வளோ துரோகங்களை பண்ணி அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கலத்தை இல்லாமல் அப்புறப்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக துரோகத்தினால் வன்னியர் தலைவர்கள் எவ்வளோ பேர் வீழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிப்போட்டு அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார் திமுகவினால் திமுக கட்சிக்குள்ளேயும் வன்னியர்களுக்கு லாபம் கிடையாது ஆட்சியிலும் லாபம் கிடையாது துரோகங்கள் மட்டும் தான் இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது ஒரு புனித போர் இதுல ஸ்டாலினா நான் பாத்துறேன் என்று ஆவேசமா பேசியிருக்காரு ஏன் தெரியுமா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து உறுதிப்படுத்த சொல்லி அன்மணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள்லாம் போய் முதலமைச்சர் அவர்களை எட்டு முறை சந்திச்சாங்களாம் அதுவும் இல்லாம டாக்டர் ராமதாஸ் அவர்களே போய் பல முறை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களை போய் சந்திச்சாராம் அதெல்லாம் தாண்டி அமைச்சர்களை ஐம்பது முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கிய தலைவர்கள்லாம் சந்தித்தாங்களாம் ஆனால் யாருடைய சந்திப்புக்கும் உரிய பதிலளிக்காமல் கோர்ட்டுக்கும் போய் மேல்முடி செய்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தாமல் நம்மளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நடுவீதியில் நிற்க வச்ச ஸ்டாலின் செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியாது நானும் அவரை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இவ்வளோ தூரம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிட்டாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பதிலளிக்க மாட்டார் என்ன காரணத்துக்காக உள்ஒதுக்கீடு கொடுக்கல அதோட வன்னியர்களை ஆண்டாண்டு காலமாக ஏன் வஞ்சித்தே வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு பதிலளிக்க போகிறது கிடையாது ஆனால் எப்போதுமே சரி அவன் விரலை வச்சு அவங்க குத்துவாங்க அந்த மாதிரி இத்தனை நாளும் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னிய தலைவர்கள் எல்லாம் கிணத்துல கல்லை போட்ட மாதிரி அமைதியாக இருந்திருப்பாங்க வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி கூட அந்த திமுகக்குள்ளே பேசியிருக்க மாட்டாங்க அதோட தரவுகள் எடுக்குதா இல்லையா ஓபிசி கமிஷன் அப்படின்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க உச்சநீதிமன்ற வழக்கானது என்ன ஆச்சு அப்படின்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க எதுவுமே கேட்காம வன்னியர்களுக்கு திமுக பண்ணது என்ன தெரியுமா அதிமுக என்ன பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்லிப்பட்டு பல்வேறுபட்ட ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க இதுவே மற்ற சாதிகளாக இருந்தால் திமுக அமைதி காத்திருக்குமா ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் அது வெறும் உழைக்கின்ற சமூகமாக இருக்குது அன்றாடம் வேலைக்கு போனால் தான் கஞ்சி அப்படின்றதுனால போராட்டக்களத்துக்கு மீண்டும் வரமாட்டாங்க ஏற்கனவே போராட்டம் நடத்தி இருபத்தோரு பேரை உயிரிழந்ததுனால போராட்டம் என்றாலே வன்னியர்கள் பயந்துருக்கிறாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி திமுக பொறுத்த வரைக்கும் துணிச்சலாக வன்னியர்களுக்கா ஒன்றும் ஜெயித்தவள போயா அவனுங்க என்ன கேட்க போகிறானுங்க அப்படின்ற தைரியத்தில் திமுக இருக்குது அதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு இது சமூக நீதிக்கான போர் மூன்று முறை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் திமுக அதை தவிர விட்டுவிட்டது இவை அத்தனையும் வன்னியர்களுக்கு எதிரான செயல் இனி மன்னிக்கவே மாட்டேன் அதனால இந்த புனித போரில் நம்ம வெற்றி அடைய வேண்டும் அதற்காக எல்லாரும் களத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சி அன்புமணி இருக்கிறாரே அவர் பல பத்தாண்டு காலமாக விக்கிரவாண்டியிலேயே உழைக்கக்கூடியவர் தான் பாட்டாளி சொந்தங்களுக்கு அவரை பற்றி நினைவுப்படுத்த வேண்டியது கிடையாது அவருடைய தியாகங்கள் என்ன என்று சொல்வது கிடையாது அதனால் சி அன்புமணி அவர்களுக்கு வந்து வாக்களிக்கணும் அவருக்காக வேலை செய்யுங்க வாங்க நானும் கழுத்துக்கு வரேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாருங்க ஸோ இந்த ஆவேசமானது கடைசி வரைக்கும் இருக்கணும் தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் பத்து புள்ளி ஐந்து சதவீத கிடைக்கின்ற வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உறுதியாக நின்று போராட வேண்டும் எடப்பாடி கிட்ட கடைசி நேரத்தில் கழுத்தை பிடிச்ச மாதிரி இந்த தேர்தல் மூலமாக முதல்வர் கழுத்தை பிடிப்பது தப்பில்லை ஏன்னா ஒரு சமூகம் கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமா கடந்த காலங்களில் வயல்வெளியில் உழைத்த இந்த சமூகமானது இன்னைக்கு பல இடங்களில் கக்கூஸ் கழுவதை நான் பார்த்துருக்குறேன் ஸோ ஆண்ட பரம்பரை என்று சொன்னவன் இன்னைக்கு ஆண்டான் அடிமையாக மாறி போயிருக்கிறான் அதனால் இடஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறதுங்க இதை திமுக நடைமுறைப்படுத்துலனு வச்சுங்களேன் இன்றைக்கி இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு கடைசி தருணத்தில் ஏதாவது போ தூக்கி போட்டால் போதும் ஓட்டு போட்டு போயிடுவாங்க ஆனால் பொது தேர்தலில் கண்டிப்பாக இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் விட்டிருக்கின்ற அறைக்கோளானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டமன்ற தேர்தலில் அதனால் வன்னியர்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு கொடுத்தாக வேண்டும் என்ற கோரிக்கை நாம வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறோம் நியாயத்தை பேசுவதனால் சாதி வரி தூண்டுதுனால் அர்த்தம் என்றால் அது டாக்டர் ராமதாஸுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை அவர் பார்த்துக்குவார் என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்களே